ஓகே, நம்ம டெலகிராம் சேனலில் வந்து டெய்லி டீநெட் கிவ்வே கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்காங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை மாதிரி யூஎஸ்டிடி வின் பண்ணதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் அந்த டீநெட் கிவ்வே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே ஓகே, இந்த வீடியோவில் டிஜிட்ரா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாக 50 டிஜிடிஏ டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. அதை எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த டிஜிடிஏ டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா May 30 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்ரா எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த டிஜிடிஏ டோக்கனை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஒரு டோக்கனோட ஒரு பார்த்திங்கன்னா $0.1 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 50 டோக்கன் தராங்க. ஸோ ஒரு பெர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு $5 ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே ஓகே, நம்ம அந்த எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்கு போகும். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து இந்த டிஜிட்ரா எக்ஸ்சேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனப் பேஜ் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைனப் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இதில் சைனப்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்காங்க, இமெயில் ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு வந்து கிரியேட் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு உங்கள் இன்சியலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்காங்க. ஓகேவா, இதில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் அந்த ஐடி கார்டுலாம் ஆதார் கார்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்காங்க. இதில் வந்து உங்கள் பர்த்டே டேட் அண்ட் இதில் உங்களுடைய ஃபோன் நம்பர். ஓகே, அது கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்காங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துக்காங்க. கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிக் விழுந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரி நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐடி கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மூலமாக ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஐடி கார்டை ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டணும். எல்லாம் காட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் டிக் விழுந்துடும். ஓகேவா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் ஆயிரும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 டிஜிடிஏ டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கும். ஓகேவா, உங்கள் வாலெட்டை கிளிக் பண்ணி செக் பண்ணாங்க தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 டிஜிடிஏ டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து தந்துடுவாங்க. ஓகேவா, ஸோ நம்ம அதே டோக்கன் வந்து May 30 வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகுது இந்த எக்ஸ்சேஞ்சில். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் போய் நீங்கள் வந்து டோக்கன் வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா.